சிவபூமி முதியோர் இல்லத்தினுடைய 10வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த வேளையில் 10வது ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக இன்று இந்த இரு மண்டபங்களை திறந்து வைக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் கூறி நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு மகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருளி வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கையாலே தான் இந்த முதியோர் இல்லம் திறந்து வைக்கப்பட்டது. அவர்கள் முதியோர் இல்லத்தினுடைய சகல வைபவங்களையும் வந்து சிறப்பிப்பதோடு சிவபூமி அறக்கட்டளையினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஆசீர்வதித்து வரவேற்று பாராட்டி எங்களை ஊக்கந்தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரியவர். அவருடைய வருகையினால் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது சுவாமிகளுடைய ஆசியுரை இடம்பெறும். அனைவருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். வழக்கம்பராயை ஆண்டு கொண்டிருக்கின்ற அம்பிகையினுடைய திருவருளோடு நெல்லை குருமணியின் பாதம் பணிந்து சிவபூமி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் சமயத்தையும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலாநிதி ஆர். திருமுருகன் எங்கள் எல்லோரையும் பெருமைப்படுத்தி அமெரிக்கா நாட்டிலே ஹாவாயிலே ஆதீனம் அமைத்து அங்கேயிருந்து தொண்டு செய்து கொண்டிருந்து இங்கே வந்து தன்னுடைய பணியினூடாக எங்களையும் பெருமைப்படுத்துகின்ற தொண்டுநாத சுவாமிஜி அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு விருந்தினர்களாக இந்த நல்ல செயலை செய்து தம்பதிகளாக இங்கே இருக்கின்ற விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, அவையில் இருக்கின்ற பேராசிரியர்களே, கல்வி பணிப்பாளர் அவர்களே, சங்கீத பூஷணம் கணவதி பிள்ளை அவர்களே, சிங்கப்பூர்லேருந்து வருகை தந்திருக்கின்ற அரங்காவலர்களே, ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சிட்னி முருகன் கோயில் அரங்காவலர்களே, எங்களெல்லாம் நெறிப்படுத்துகின்ற உபதலைவர் சிவாஜி சார் அவர்களே, சிவபூமி என்கின்ற இந்த மண்ணினுடைய பெருமையை நெறிப்படுத்துகின்ற வகையிலே சிவபூமி அறக்கட்டளை என்ற ஸ்தாபனத்தை உருவாக்கி அதனுடைய பணிகளை பலவாக விரித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வைத்திய கலாநிதி குகதாசன் தம்பதியினர்களே, சிவபூமி ஆரம்பத்திலே அத்திவாரமாக அமைந்து இன்றைக்கு மாடி மாடி கட்டிடங்களாக உயர்ந்து மக்களினுடைய தேவைகளை இனங்கண்டு இங்கேயும் வன்னி மாவட்டத்திலேயும் தன்னுடைய பணிகளை நெறிப்படுத்தி இருக்கின்ற சிவபூமி அறக்கட்டளை நிறுவனத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். இந்த முதியோர் இல்லம் இன்று பல முதியவர்களை இந்த இல்லம் தாங்கி நிற்கின்றன. எல்லோரும் இந்த நாட்டினுடைய பெரும் பொக்கிஷங்களாக இருந்தவர்கள் இந்த முதியோர் இல்லத்திலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அவர்களை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்பது திருமுருகனுடைய ஒரே எண்ணக்கரு. எங்களுடைய எண்ணமும் அதுதான். என்றால் ஏனைய மதங்கள் தங்களுடைய மத மக்களை அந்த வகையிலே பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார்கள். அது முதியவர்களை பாதுகாப்பு என்பது மிகவும் கடினமானது. ஆனால் அவர்களை காக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற நாளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே தான் இந்த வழக்கம்பிரா என்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே இப்படி ஒரு முதியவர்களுக்கான இல்லம் அமைத்து இன்றைக்கு 100 பேருக்கு மேலாக தன்னுடைய இல்லத்திலே அனைவருக்கும் அரவணைப்பு கொடுத்து உணவு உறவு உறவு அன்பு பாசம் என்று பலவிதமான செய்திகள் இங்கே இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அதை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இந்த நிறுவனத்துக்கு இருக்கின்றன. அந்த வகையில் இங்கே வருகின்ற ஒவ்வொரு முதியவர்களும் சுதந்திரமாக, உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கின்ற முதியவர்கள் 15-20 பரப்பு காணியிலே வாழ்ந்து வெறும் உல்லாசமாக வாழ்ந்தவர்கள். புளியங்காயும் மாங்காயும் தேங்காயும் விளாங்காயும் பொறுக்கி அப்படியெல்லாம் பல சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது குறுகிய அறையிலே வாழ்வதென்பது மிகவும் கடினம். இருந்தாலும் இங்கே அழகான நந்தவனம், அழகான கோயில், அழகான அழகு கட்டிடங்கள் இதை பார்த்து ரசிக்கின்ற பொருட்கு அந்த முதியவர்களுக்கு ஒரு விதமான
மனமாற்றம் ஏற்படும் என்பதனாலே தான் இந்த இல்லம் இன்னும் கட்டிடங்களை தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே வருகின்றவர்கள் சுதந்திரமாக தங்கள் வீட்டிலே வாழ்ந்தது போன்று இங்கேயும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவபூமியினுடைய ஒரே நோக்கம். அந்த வகையில் இன்று இரண்டு கட்டிடங்கள் மிக அழகாக அமையப்பட்டிருக்கின்றன. அதை அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்த எங்களுடைய விருந்தினர்களை நான் நன்றியோடு பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இன்றைய தேவை இதுவாக இருக்கின்றது. இளையவர்கள் வாழ்ந்து விடுவார்கள், முதியவர்களை எல்லோரும் கைவிட்டு விடுவார்கள். ஒரு குறுகிய காலம் வந்தோடனே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்துவிடும். அவர்களை படிப்பிக்கிறது, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மிக கடினமான ஒரு காலமாக இன்றைய எங்களுடைய நாடு அமைந்திருக்கின்றது. அதனால் யுத்தம் முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் எங்களுடைய துன்பம் முடியவில்லை. ஏதோ வகையிலே துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அன்பர்கள் இப்படியான அறக்கட்டளைக்கு தங்களுடைய உதவிகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய பணி, இந்த மண்ணினுடைய பணி, இந்த மக்களுடைய பணி, எங்கள் சமயத்தினுடைய பணி மேலெடுத்து செல்லப்படும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டி இங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகின்றிருக்கின்ற இரண்டு தம்பதியினர்களுக்கும் நீர்கொழும்பிலிருந்து வந்திருக்கின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகின்றோம். ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு தூரம் இருந்து இந்த சிவபூமிக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இங்கே வருகிறந்து உதவி செய்து கட்டிடத்தை கட்டி அதை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியிலேயும் கலந்து கொள்வது எங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற செய்தி என்பதை இந்த இடத்திலே தெரியப்படுத்தி இப்படியான அறக்கொடை நல்ல நிலையை அடைய வேண்டும், இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுபோன்று பல பல உதவிகளை நீங்கள் செய்கின்ற பொழுது தான் நான் சொன்னேனே ஒரு வயதானவர்களை வச்சு பராமரிக்கிறது என்பது மிக கடினமானது. வெளிநாட்டிலே இருப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இங்கே பல சுதந்திரத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தி இந்த நிறுவனத்துக்கே வைத்துக்கொள்வது என்பது மிக கடினமான ஒரு செயலை ஆ திருமுருகன் எங்களுடைய படிப்பாளர் முன்னிய படிப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் மிக விநியமாக இந்த பெற்றார்களை பார்ப்பது போன்று அவர்களுடைய பெற்றார்களை எப்படி பார்ப்பார்கள் அதுபோல அவர்கள் உணவு உறவு அன்பு பாசம் எல்லாவற்றையும் காட்டி அவர்களை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இங்கே நல்லூர் மாப்பாண முதலியாருடைய பரம்பரையிலே வந்தவர் கூட இங்கே இடஞ்சம் வந்திருக்கின்றார். நீங்கள் நல்லூருக்கு நேற்றுக்கு பித்திரம் பண்ணி நீங்கள் இங்கே அவருடைய அந்த இன்று இருக்கின்றவருடைய சகோதரனார் இங்கேயே தஞ்சமடைந்திருக்கின்றார். இப்படி பெரிய நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த சிவபூமியில் இருக்கின்றார்கள் என்றால் இங்கே இருக்கின்ற அன்பு பாசம் கருணை வீட்டிலே பிள்ளைகள் கொடுக்காத அளவுக்கு இங்கே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் இந்த பணியாளர் பணிப்பிள்ளை பணியாளர் பணி செய்கின்ற பணியாளர்கள் எல்லோரும் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த குறையும் இல்லை, வேலை ஆரோக்கியமாக மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நான் சொல்லி வைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமயத்தினுடைய பெயராலே நடைபெறுகின்ற ஒரே செயல்பாடு இந்த சிவபூமி அறக்கட்டளை என்கின்ற இந்த நல்ல நிறுவனம். இதை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு உங்களை போன்ற ஆக்களின் உதவி இந்த நிறத்துக்கு தேவையாக இருக்கின்ற செய்தியை சொல்லி இந்த கட்டிடத்தை அமைத்து கொடுத்ததற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதித்து இந்த நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பிரார்த்தித்து அமைகின்றேன். வணக்கத்துக்குரிய நெல்லை ஆதீன சுவாமிகளுடைய அருள் ஆசைக்கு எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மிகுந்த நன்றி கூறி இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டநாத சுவாமிகள் அருளாசி வழங்க இருக்கிறார்கள். 2007 இந்த முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் எங்கள் முதியோர் இல்லத்தினுடைய வளர்ச்சிக்கு முதல் 10 அறைகளை கட்டித்தந்து தொண்டுநாதன் மண்டபம் என்று ஒரு மண்டபத்தை உருவாக்கி தந்தவர் வணக்கத்துக்குரிய ரிஷி தொண்டுநாத சுவாமிகள். அது மட்டுமன்றி கலிஃபோர்னியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு சண்முக சுந்தரம் அவர்களை கொண்டு நிதியுதவி வழங்கி இங்கே நூல் நிலையம் அமைவதற்கு பேருதவி புரிந்தவர் சுவாமிகள். இன்றும் எங்களுடைய வளர்ச்சியிலே குறிப்பாக கிளிநொச்சியிலே சிவபூமி பாடசாலை அமைவதற்கு அவர் அந்த நிலத்தை வாங்குவதற்கு பேருதவி புரிந்தார்கள். கனடாவில் இருக்கிற சிவயோக சுவாமிகள் நிலையத்தினுடைய உதவியை பெற்று கிளிநொச்சியிலே சுமார் 40 லட்சம் ரூபா செலவிலே கனகபுரத்திலே அந்த பாடசாலை நிலம் கொள்வனவுக்கு
சுவாமிகள் தான் உதவினார்கள். இந்த முதியோர் இல்லம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனையை நாங்கள் அவரிடம் வெளியிட்டோம். தோட்டம் செய்து தென்னங்கன்று நட்டு நாங்கள் இந்த முதியோர் இல்லத்தை தேங்காய் போன்றவற்றை கூட நாங்கள் இஞ்சியே பெற வேண்டும் என்றும், நெல்லியான் என்ற இடத்திலே 300 பரப்பு நிலத்தை கொள்வனவு செய்வதற்கு ரிஷி தொண்டநாத சுவாமிகள் அமெரிக்காவில் இருக்கிற அன்பர்களினுடைய உதவியை பெற்று 7 ஆண்டுகளுக்கு முதல் நெல்லியான் என்ற இடத்திலே நாங்கள் 300 பரப்பு தோட்டம் கொள்வனவு செய்தோம். அங்கே ஒரு சிறிய வீடு கட்டியிருக்கிறோம். அங்கே நடப்பட்ட தென்னைகள் இப்பொழுது காய்க்க தொடங்கி இப்போது எங்களுடைய முதியோர் இல்லத்தினுடைய தேவை அங்கே இருக்கிற தேங்காய் தான் எங்களுடைய சமையலுக்கு உதவுகிறது. அது ஒரு பாரிய முன்னேற்றம். அப்போது நாங்கள் அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு துர்க்கியம்மன் கோயிலே அன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற போது இங்கே இருந்து தான் இளநி அனுப்பி வைத்தோம். ஏனென்றால் ஒரு சந்தோஷத்தில் இப்பொழுது அந்த மகிழ்ச்சி என்னவென்றால், எங்களுடைய தென்னந்தோட்டத்திலிருந்தே கோயிலுக்கு இளநி கொடுக்கக்கூடியதாக, கோயிலுக்கு தேங்காய் கொடுக்கக்கூடியதாக, இங்கே தேங்காய் கொடுக்கக்கூடியதாக ஒரு தன்னிறைவு உருவாவதற்கு வித்திட்டவர் ரிஷி தொண்டநாத சுவாமிகள். ஒவ்வொரு பயணமும் அவர் வருகிற போது நாங்கள் ஏதாவது ஒரு எங்களுடைய பணி பூர்த்தி அடையும். அவர் அந்த விழாவுக்கு வந்து ஆசிரியரை வழங்குவார். ஒவ்வொரு தை மாதமும் அவர் வருகிற போது தை மாதத்திலே நாங்கள் இந்த நூல் நிலையம் திறந்தோம். அடுத்த வருஷம் தை மாதத்திலே கீரிமலையிலே சிவபூமி மடம் திறந்தோம். அடுத்து வருகிற போது குப்பலானிலே ஆச்சிரமம் திறந்தோம். அடுத்து வருகிற போது பழையிலே எக்கச்சியிலே சிவபூமி கோட்டம் திறந்தோம். இவற்றையெல்லாம் மங்களகரமாக திறந்து வைப்பவர் அவர்தான். சென்ற ஆண்டு கிளிநொச்சியை திறந்து வைத்துவிட்டு என்னை கேட்டார், இந்த ஆண்டு வருகிற போது எதை திறப்பதென்று கேட்டார் பகுதியாக. நான் சொன்னேன் அது எங்களுடைய கையிலே இல்லை என்று நினைக்கின்ற போது தான் இங்கே ஜெயலட்சுமி தம்பதிகளுடைய முயற்சியினாலே இந்த ஆண்டும் சுவாமிகள் வருகிற போது ஒரு புதிய கட்டிடம் திறக்கின்ற பாக்கியம் அவர்களும் திரு ஏஞ்சல் அவர்களும் எங்களுக்கு தழங்கினார்கள். எனவே சுவாமிகளுடைய அருள் ஆசி மிக முக்கியமானது. அவர் என்னை விட வயதிலே குறைந்தவர், அறிவிலே பெரியவர், உலகம் முழுவதும் சென்று ஆத்மீக பணியாற்றுகின்ற இத்தகைய பெரியவர்களுடைய தொடர்பு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்று கருதி சுவாமிகளை ஆசிரியரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். குரிய கலாநிதி ஆரத்தீர் முருகன் ஐயாவை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து ஒரு ஆத்மீக பந்தமாகவே அந்த உறவு வளர்ந்தது. இன்று நாங்கள் 10வது ஆண்டு விழாவினை இங்கு கொண்டாடுகின்றோம். முதியோர் இல்லத்தினுடைய 10 ஆண்டுகளுக்கு முதல் தான் நானும், இது ஏப்ரல் மாதம் இந்த முதியோர் இல்லம் திறக்கப்பட்டது. நான் ஜூலை மாதம் வந்து ஒரு 2 வாரங்கள் இங்கே ஆரத்தீர் முருகன் ஐயாவுடன் தங்கியிருந்தேன். நான் 86ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு சென்று பல வருடங்கள் நான் திரும்பி வரவில்லை. ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு பல முறை யாத்திரை செய்திருக்கின்றேன், பல நாடுகளுக்கும் சென்று. அப்பொழுது எனது மனதிலே ஒரு கவலை இருந்தது. என்னென்றால், இந்தியாவுக்கு சென்றீர்களாக இருந்தால் பெரிய பெரிய மடங்கள், தர்மஸ்தாபனங்கள், முதியோர் இல்லங்கள், பாடசாலைகள் என்றெல்லாம் இருக்கும் இந்து சமயம் சைவ சமயத்தின் பேரால். அப்பொழுது பாதை போக்குவரத்து கூட இல்லாத நேரத்திலே விமானத்தில் வந்து இங்கு தங்கியிருந்த பொழுதுதான் எனது மனதில் இருந்த வேதனை எல்லாவற்றையும் ஆரத்தீர் முருகன் ஐயா நீக்கிவிட்டார் என்ற ஒரு பெரிய ஒரு மனப்பூரிப்பை அடைந்தேன். திருமுருகன் ஐயாவுடன் எனக்கு பிடித்தது என்னவென்றால், பிடித்ததும் அதுதான், பிடிக்காததும் அதுதான். பிடித்தது என்னவென்றால், அவர் ஒரு பயணியர். அதாவது நாங்கள் சிந்திக்காத ஒன்றை பற்றி கனவு கண்டு ஒரு பெரிய ஒரு செயலை தொடங்குவார். அவர் அப்படி செய்யும் பொழுது நான் சொல்லுவேன், ஐயா அது ஒரு நல்ல சிந்தை, ப்ராக்டிக்கலான சிந்தை இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த ஆத்ம பலம் இறைவனுடைய அருளின் மூலமாக அந்த காரியம் எப்பொழுதும் சித்தித்தே தீரும். குறிப்பாக உதாரணமாக எங்களுடைய ஸ்பெஷல் நீட் ஸ்கூல்,
முதலாவது பாடசாலை தொடங்கும் பொழுது எத்தனையோ பேர் குறை சொன்னார்கள், எப்படி இதை செய்ய போகின்றீர்கள் என்று. இன்று ஒரு வெற்றிகரமான பாடசாலையாக சர்வதேச தரத்தில் இருப்பது மட்டுமல்ல, கிளிநொச்சியிலும் ஒரு கிளையை திறந்துள்ளது. முதியோர் இல்லவும் அதே போலதான், முதியோரை வைத்து பராமரிப்பது சரியான கஷ்டம் என்று எல்லோரும் கூறினார்கள். அதே போல ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய திட்டங்களை அவர் உருவாக்கி கொண்டு போகின்றார். உண்மையிலேயே எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமும் ஆசீர்வாதமும், நான் சிவகுமை குடும்பத்திலே ஒரு அங்கத்தவனாக உள்ளேன். அதாவது நிர்வாகத்தில் எந்தவித பதவியில் நான் பதவியும் வகிக்காத நிலையிலும், இங்குள்ள முதியோர்கவர்கள் என்றால் என்ன, பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர்கள் எப்பொழுதும் என்னை எங்களுடைய சுவாமி என்று சொல்வார்கள். அது எனக்கு ஒரு தேவ வாக்கியம், அது ஒரு பெரிய ஒரு பட்டம் போன்றது. எங்களுடைய சுவாமி எல்லா இடத்திலும் எனக்கு என்று சொல்லி ஒரு அறையை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த அன்புக்கு என்றும் நான் கடமைப்பட்டுள்ளேன். இறைவனுடைய அருளால் என்றென்றும் சிவபூவினுடைய செயல்பாட்டில் நானும் ஒரு தொண்டனாக இணைந்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று கூறி ஒரு சில விடயங்களை ஆங்கிலத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். I left Sri Lanka in 1986, so a long time I didn't came back. So 15 years ago I get the association with Dr. R. Thirumurugan. One of the things that really attracts me that he is just a pioneer. He just opened the door for a lot of new things, such as the special needs school. Those days there's no special needs school. The kids go to the regular school, and after for grade 5 or grade 6 they just drop off and stay at home. And he first person opened up this special needs school and opened the doors for hundreds of children and their families, give them hope. There is a place for our children to see that. I'm so grateful for Dr. R. Thirumurugan for that. ரிஷி தொண்டநாத சுவாமிகளுடைய அருளுரையை கேட்டீர்கள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நெல்லை ஆதீன சுவாமிகள் அவர்களே, ரிஷி தொண்டநாத சுவாமிகள் அவர்களே, இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்குமுரிய எங்கள் ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழ்ந்து கொண்டு யாழ்ப்பாணத்தை அவருடைய பெற்றோர் பூர்வீகமாக கொண்டவர்கள், உண்மையிலே அவர்கள் அவருடைய குடும்பத்தவர்களுடைய பூர்வீகம் கோண்டாவிலே சேர்ந்தவர்கள். ஆனால் அம்மையார் அவர்கள் பிறந்தது சிங்கப்பூரிலே, நீண்ட காலமாக வாழ்வது ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்னிலே. அவர்கள் திருமணமாகி 50 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது. அவர்கள் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு விடுத்த வேண்டுகோளை ஏற்று வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர் திரு ஏஞ்சல் அவர்கள் மற்றும் சிவாஜி சார், சபையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். 10 ஆண்டுகள் முதியோர் இல்லம் 10வது ஆண்டில் முதியோர் இல்லம் காலடி எடுத்து வைப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த முயற்சியை கனவிலே கற்பனையிலே தான் முதலிலே ஆரம்பித்தேன். அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு சிலரிடம் கேட்டபோது, தேவையில்லாத வேலை, வயது போனவர்களோடு சமாளிக்க முடியுமா, இதை விட வேறு ஏதாவது தொண்டை செய்யும் என்று சிலர் தொண்டர்கள் எனக்கு புத்தி சொன்னார்கள். ஆனால் என்னுடைய வாழ்நாளிலே இந்த முதியோர் தொடர்பான ஒரு ஆர்வம் எனக்கு நீண்ட காலமாக இருந்தது. சின்ன வயதிலேயே வீட்டுக்கு வர்ற வயது போனவர்களோடு கதை கேட்பதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சில நேரம் வயது போனவர்களோடு நான் கதைத்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய சகோதரங்களே சொல்லுவார்கள், படிக்காமல் போய் வயது போனவையோடு கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கம் எனக்கு இன்னவோ பிறவியோடு வந்தது. ஒரு முறை சின்ன வயதிலே செல்வச்சன்னதி கோயிலுக்கு என்னுடைய தாயாரோடு திருவிழாவுக்கு கும்பிட போனேன். அம்மா
அடியெல்லாம் கும்பிட்டு கொண்டிருப்பா. நான் ஒருக்கா ரெண்டு தரம் கும்பிட்டுட்டு களைச்சி போய் சில சின்னதில் ஒரு கரையில் இருந்தேன். பக்கத்தில் ஒரு அப்பு பாடிக்கொண்டிருந்தார், நல்லா பாடினார். அவர் பாடி முடிய நான் அவருக்கு பக்கத்தில் போய் பயப்படாமல் கேட்டேன், நீங்கள் எங்கே படித்த, நீங்கள் நல்லா பாடுறீர்கள் என்று கேட்டேன். அவருக்கு பெரிய ஆச்சரியம், இந்த பக்கத்தில் கூப்பிட்டு இருத்தி திருநீரெல்லாம் பூசி விட்டுட்டு நான் எங்கே படித்தது, நான் இப்படித்தான் கேட்டு கேட்டு தான் படித்தது என்று சொன்னேன். அப்போ அவரும் நானும் கதைச்சு கொண்டு வந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கிற, நீங்கள் இங்கே தான் இருக்கிறேன், கோயிலெலாம் படுக்கிறேன் நான், சாப்பாடு இப்படி கிடைக்குது என்று கேட்டேன். இந்த மடத்தில் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லையேண்டா பட்டினி, தண்ணியை குடிச்சிட்டு தீர்த்தத்தை குடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு பெரிய அபூர்வமாக இருந்தது. நான் அந்த அப்புட்ட கேட்டேன், நீங்கள் எங்கட விட்ட வந்திருங்கோன்னு. அவர் சொன்னார், நீ சின்ன பிள்ளை இப்படி கேட்குற, அப்படின்னா நான் வந்திருப்பேன், ஆனால் என் அப்பா அம்மா சம்மதிப்பினியோன்னு கேட்டேன். இப்போ அம்மா கும்பிட்டுட்டு வந்து என்ன தேடி வந்து இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னு கேட்டால், நான் இந்த அப்புவோட காய்ச்சோன்ட்டு வந்தேன். என்ன காய்ச்சேன்னு கேட்டால், நான் சொன்னேன், இந்த அப்பு பாவம் நல்லா தேவாரம் பண்ணவர், இந்த மடத்தில் சாப்பிட்றவராம், இந்த கிணத்தில் குளிக்கிறவராம், தீர்த்தம் குடிப்பாராம், சாப்பாடு இல்லாட்டி இந்த மடத்தில் படுப்பாராம், பாவம் நல்ல அப்பூ, வீட்டை விட்டு கொண்டு போவோம்னு கேட்டேன். அம்மாவும் உடனே திருப்பி அந்த அப்பூவை பார்த்துட்டு கேட்டால், வீட்டை வர பொரியல் உண்டு. அவர் சொன்னால், தம்பி வர சொல்லி நிற்கிறார். அம்மா என்ன செய்தா, அப்போ 2 ரூபா காணும் பஸ்ஸுக்கு, 2 ரூபா கொடுத்து சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் வாங்குவோம். அப்போ உடனே இந்த அப்பூ சொன்னார், நான் இந்த மடத்தில் என்னோட படுத்திருக்கிற இந்த வயது போன 2-3 பேருக்கு சொல்லி போட்டு வர வேணும், நாளைக்கு வாரணும். அப்புறம் நான் 2 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வீட்டை வந்து என்னுடைய சகோதரிகளுக்கு சொன்னேன், இப்படி ஒரு அப்பூ வரப்போகிறார். அவர்கள் என்ன ஏசினார்கள், கோயிலுக்கு போய் புதுசாக ஒரு அப்பூவை வர சொல்லி போட்டு வந்திருக்கிறேன். அப்போது இன்னொரு சகோதரி, என்னுடைய சகோதரி சொன்னால், அந்த அப்புக்கு 2 ரூபா தேவைப்பட்டிருக்கு, நல்ல காலம் இவர் கொடுத்துட்டு வந்துட்டார்னு. விடிய நாங்கள் நித்திரையால் எழும்பி வெளியில் வாரம், அவர் அந்த வீட்டு வாசலில் வந்து நின்று திருமுருகன் திருமுருகன் என்று கூப்பிட்றார். பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. அவர் வீட்டை வந்துட்டார், எங்களோட வீட்டில் தங்கினார். நீங்கள் எந்த ஊர், எங்கே இருக்கிற நீங்கள் என்று கேட்டால், அது ஏன் உங்களுக்கு என்று சொல்லுவார். எங்களோட வீட்டில் முத்தமெல்லாம் கூட்டுவார், நல்லா தேவாரம் பாடுவார். அவர் வரைக்கும் ஒரு 75 வயசு இருக்கும், வீட்டிலேயே இருந்தாச்சு. பல வருஷம் எங்களோட வீட்டில் இருக்கிறார். அவருக்கு அஸ்மா வரும், மருந்து கொண்டு போவோம். இப்போ ஒரு நாள், நீங்கள் எந்த ஊர் சரியாக சொல்லுங்கோட, அவர் சொன்னார், தான் தென்னிலங்கையில் கடை வச்சுருந்த நான், எல்லாம் நட்டப்பட்டு போய் நான் சன்னதியில் வந்திருந்த நான், குடும்பம் எல்லாம் எங்கேன்றே தெரியாது, அவையோடு எனக்கு தொடர்பில்லைன்னு. அப்போ அந்த அப்பு எங்களோட வீட்டில் இருக்கிற போது எல்லாரும் அப்போ சின்ன வயதிலே அம்மாட்ட கேட்பார்கள், ஒரு தேவையில்லாத பொறுப்பை எடுத்துருக்கிறீர்கள். அம்மா உடனே என்ன காட்டுவோம், வெற்ற வெயில். அந்த அப்பு எங்களோட வீட்டில் இருந்தால் நல்ல சிங்களம் கதைப்பார், எல்லாம் செய்வார், உற்று இடைஞ்சலும் இல்லை. அப்பா அம்மா பள்ளிக்கூடம் போவார், நாங்கள் பள்ளிக்கூடம் போவார், வீட்டில் அவர்தான் நல்ல வீட்டை பொறுப்பாக இருப்பார். ஒரு நாள் என்னுடைய தாயாரோடு ஆசிரியராக கடமையாற்றுகிற ஒரு அம்மணி கனடாவில் இருக்கிறார் இப்பொழுது. அவர் புங்குடுதீவை சேர்ந்தவர். அவர் எங்களோட வீட்டுக்கு வந்தபோது தற்செயலாக இந்த அப்புவை கண்டேன். அவர் கேட்டார், இவர் எங்கேயோ கண்ட ஞாபகமாக இருக்குது, யார் இவர்? உடனே இந்த அப்பு பின்பக்கத்தால் போயிட்டார். அப்போ அந்த டீச்சர் சொன்னதை வச்சு கொண்டு நாங்கள் கூப்பிட்டு கேட்க, அவர் சொன்னார், இந்த டீச்சர்ன்ற ஊர் தான் நான், ஆனால் நான் இஞ்சி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். அப்போது நாங்கள் இந்த அப்புக்கு நல்ல வருத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிற போது அந்த டீச்சரை கூட்டி கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தவர்களை தேடினால், அவர்கள் பதுளையில் அவருடைய மகன் கடை வச்சிருக்கிறார், 26 வருஷத்துக்கு முதல் பிரிஞ்சிட்டார்கள், கதிர்ராமத்திலையும் இவர் இருந்துட்டு இங்கே வந்திருந்திருக்கிறார், அவர்களுக்கு உயிரோடு இருப்பதே தெரியாது. வைத்தியசாலையில் வந்து பெரிய ஆச்சரியப்பட்டு எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி புங்குடுதீவில் அவருடைய செத்த வீடு நடைபெற்றது. நாங்கள் குடும்பமாக அங்கே போய் அவருடைய இறுதிக்கிரியை செய்யும்.
அந்த அப்பு இறந்தபோது மிக கவலைப்பட்டவன் நான். எங்களை வீடே வெளிச்சு போச்சு. அப்போ அந்த அப்பு நெடுதினக்க சொல்லுவார், நீ நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்ட்டு வீட்டில் சாப்பிட்ற நேரமெல்லாம் சொல்லுவார். அவரே பிறகு என்ன கண்ட்ரோல் பண்ண தொடங்கிட்டார், பொழுதுபடம் மோத்த கழுவுமேனு விளையாடினது போதுமென்று கலைச்சு கொண்டு வருவார். அப்போ அவருடைய அந்த தாக்கம், அவரை பற்றிய சிந்தனை இருந்தது. ஜெயலட்சுமி தமிழ் கதைப்பார், அவருடைய தமிழ் இப்போ கேட்டு கேட்டு ஜெரட்டும் தமிழ் கொஞ்சம் விளங்குது. அதுபடியால் ஜெயலட்சுமி பேசின பிறகு நான் ஜெரட் அவர்களையும் பேச அழைப்பேன். முதலிலே இப்பொழுது ஜெயலட்சுமி அம்மா அவர்களை பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். என் தாய் மலேசியாவில் தான் வளர்ந்தவ, சிங்கப்பூரில் படித்தவ. நான் சிங்கப்பூரில் தான் படித்து நான் பேருந்து வெளியூருக்கு போய் டொனால்டை அங்கே கல்யாணம் முடித்து 50 இயர்ஸ் இப்போ ஆச்சு இந்த வருஷம். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார், எல்லாம் வளர்ந்து 5 பேர பிள்ளைகளும் இருக்குது. எல்லாருக்கும் நான் இங்கே இந்த உதவி செஞ்சது ரொம்ப சந்தோஷம். வேலையால் வர முடியல, ஆனால் நானும் கணவனும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அழகையாம் வருது என்றால் உங்களை எல்லாம் பார்க்க, நான் கடவுளை பார்த்ததில்லை உங்களை பார்க்க தான் எனக்கு கடவுள்னு நினைவும் வருது என்றால் நான் நம்புகிறேன். மனிதனுக்கு செய்கிற சேவை தான் கடவுளுக்கு செய்கிற மாதிரி, அது என்னென்ன நம்பிக்கை. பின்ன இந்த உதவி நீங்கள் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மெத்த பெரிய உபகாரம். சிவபூமி ட்ரஸ்ட்க்கும் ஐயாவுக்கும் எங்கள் நன்றி, வணக்கம். I call upon Mr. Jared, please. Being here today on this very special occasion. Jayalakshmi and I are very pleased to have been able to contribute to the wonderful work that's being done here. I can think of no better monument and memorial to my late mother-in-law. It would mean a great deal to her to know that we're remembering her in this way, in such a fine organisation that's doing such wonderful work for the elders and for the children of this country. தானும் தனது மனைவியாரும் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதைட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். குறிப்பாக இந்த சிவபூமி அறக்கட்டளையும் ஐயா அவர்களும் நல்ல பணி செய்வதை அறிந்து தாங்கள் இதில் இணைந்தது கொண்டதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தினை அவருடைய மனைவியினுடைய தாயார் மாமியாருடைய ஒரு நினைவு இடமாகவே தான் கருவதாகவும், இதைவிட அவருக்கு நினைவாக தாங்கள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும், இந்த நாட்டிலே முதியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிவபூமி ஸ்தாபனம் ஆற்றி வருகின்ற சேவையிட்டு தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும், இதிலே தாங்கள் பங்கு பெறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தினை தந்த ஐயா அவர்களுக்கும் சிவபூமி அறக்கட்டளைக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றார்.